போர்க்குற்றத்துக்கு சர்வதேச விசாரணை மூலமே தீர்வு வேண்டும். ஜால் மாநகர சபையில் தீர்மானம். தியாகத்துக்கு தயார். சுதந்திர கட்சி எம்பிக்கள் கூட்டாக அறிவிப்பு. குவியும் ஆதரவு. ஐதேகாவின் 21 யோசனைகளையும் செயற்படுத்தியிருந்தால் மக்களுக்கு அர்ப்பணிப்பதற்கான தேவை ஏற்பட்டிருக்காது. முன்னாள் சுகாதார அமைச்சரை ஊடகங்களுக்கு முன் விமர்சித்த ஊடகத்துறை அமைச்சர். அபாய பட்டியலில் இலங்கை. யூனிசெஃப் வெளியிட்டுள்ள தகவல். தெற்காசியாவில் இலங்கையில்தான் COVID-19 நோயாளிகளின் உயிரிழப்பு வீதம் அதிகம். வெளியான புள்ளி விவரம். விமல் வீரவன்ச, உதய கமன்பில, வாசுதேவன் நாணயக்கார் ஆகியோரை கடுமையாக எச்சரித்த ஜனாதிபதி. கூறியது ஒன்று ஆனால் செய்வது வேறொன்று. தலிபான்களின் பழிவாங்கல் படலம் ஆரம்பம். காத்திருக்க வேண்டாம், சுகாதார சேவைகள் பணிப்பாளர் விடுத்துள்ள அறிவிப்பு. நகைச்சுவையான படம் ஒன்றினை நடித்து காட்டிய கோட்டபாய, சாணக்கியன் தெரிவிப்பு. பயணத்தடை வேளையில் யாழ்நகரில் நடமாடியோருக்கு துரித ஆன்டிஜென் பரிசோதனை. நாட்டில் டெல்டா பிறழ்வின் 4 திரிவுகள், தடுப்பூசிகள் பதிலளிக்கின்றனவா? பேராசிரியர் நீலிகா மெலபிகே தெரிவிப்பு. கருணா துரோகியாக்கப்பட்டது ஏன்? திணிக்கப்பட்ட பட்டம் தொடர்பில் காலம் கடந்து வெளிப்படுத்தப்பட்ட உண்மைகள். தலதா பிரகரவில் பங்கேற்ற 76 கலைஞர்களுக்கு கோவிட் தொற்று. ஊரடங்கு காலத்தில் மக்களுக்காக நாடளாவிய ரீதியில் அமுலாக்கப்படவுள்ள புதிய பொறிமுறை. 3வது தடுப்பூசியை ஏற்றிக்கொள்ள நாட்டு மக்களை தயாராக இருக்குமாறு இராணுவ தளபதி தெரிவிப்பு. ஜால் மாவட்டம் பேராபத்தில், தொற்றாளர்களின் எண்ணிக்கை 10,000 கடந்தது, மரணங்கள் 200 பதிவு. பிரித்தானியாவின் வெஸ்டர் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராகும் ஜால் மைந்தன். கொழும்பு துறைமுகத்துக்கு வந்துள்ள இந்திய கடற்படை கப்பல். அரசாங்கம் செய்வது மிக கேவலமான செயல், எச்சரிக்கை விடுக்கும் சுரேஷ் பிரேமச்சந்திரன். பயணத்தடை வேளையில் யாழ்நகரில் நடமாடியோருக்கு இன்றைய தினம் துரித ஆன்டிஜென் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. நாடு பூராகவும் தற்போதுள்ள கொரோனா நிலைமையினை கட்டுப்படுத்தும் முகமாக பயணத்தடை அமுல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் யாழ்நகரில் பயணத்தடை வேளையில் நடமாடியோருக்கு ஜால் மாநகர சபை சுகாதார பிரிவினரால் ஆன்டிஜென் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. ஜாழ்ப்பாண பிரதேச செயலாளர், ஜாழ்ப்பாண மாநகர சபை சுகாதார பிரிவினர், போலீஸ் மற்றும் இராணுவத்தினர் இணைந்து நகர பகுதியில் பயணிப்போரை வழிமறித்து ஆன்டிஜென் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இந்திய கடற்படை கப்பல் இன்று இந்தியாவிலிருந்து 100 டன் ஆக்சிஜனுடன் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் இதனை உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. அத்துடன் மேலும் ஆக்சிஜன் தொகை விரைவில் இலங்கையை வந்தடையும் என உயர்ஸ்தானிகர் ஆலயம் இதன் போது சுட்டிக்காட்டியுள்ளது. விசாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து இந்த 100 டன் திரவ மருத்துவம் எடுத்து வரப்பட்டுள்ளதாகவும், இதற்கிடையில் சென்னை துறைமுகத்திலிருந்து 40 டன் ஆக்சிஜனுடன் புறப்பட்ட இலங்கையின் கடற்படை கப்பல் நாளைய தினம் இலங்கை வந்து சேரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச விசேட உரையொன்று கூறிக்கொண்டு நகைச்சுவை படம் ஒன்றினை 10 நிமிடங்கள் நடித்துள்ளார் எனவும், இந்த அரசாங்கம் மக்கள் நலன் தொடர்பில் சிந்திக்காத அரசாங்கம் என்பதற்கு உதாரணம் அந்த உரையினை தவிர வேறு எதுவும் தேவையில்லை என கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். தனது அலுவலகத்தின் முன்பாக நேற்று இடம்பெற்ற ஈஸ்டர் தாக்குதலுக்கு நீதி கோரிய கருப்பு கொடி போராட்டத்துக்கு பின்னர் செய்தியாளர்கள் மத்தியில் பேசும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தாக்குதல் நடக்கிறதுக்கு முதல் வவுனதீவு பிரதேசத்திலே 2 போலீசார் கொல்லப்பட்டார்கள். அது அவர்களை அந்த கொலை செய்ததாக சொல்லி முன்னாள் போராளியோரால் ஒருவரை அஜந்தன் என்று சொல்லி ஒருவரை கைது செய்திருந்தார்கள். அதுக்கு பிறகு 2 வருடங்களுக்கு பிறகு என ஞாபகம் இருக்கு, எங்களுடைய கட்சியின் தலைவர் சம்பந்தன் ஐயா அவர்கள் ஜனாதிபதிக்கு நேரடியாக அவர் கடிதம் எழுதி ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தாக்குதல் செய்தவர்கள் தான் அந்த வவுனதீவு தாக்குதலையும் செய்தார்கள் என்று உங்களுக்கு ஆதாரம் இருக்குன்னு சொன்னால் என்னதுக்காக அவரை சிறையில் வைத்திருக்கிறேன் கேட்டு கடிதம் எழுதினா பிறகு தான் அவரை
விடுதலை செய்திருந்தார்கள். அப்போ அந்த நேரத்திலே இந்த கொலையை செய்து இந்த இந்த சம்பவங்களை செய்து இந்த பழியை முன்னாள் போராளிகள் மீது போட்டேன். மாவீரர் தினத்துக்கு 3 தினத்துக்கு பிறகுதான் அந்த மாவீரர் தினம் நடந்த காலப்பகுதியிலே தான் இந்த கொலை நடந்தது வவுணதீவு போலீஸிலே. அப்போ அந்த இறந்த 2 போலீஸ் அதிகாரிகளுக்கும் நீதி வேணும். ஒருவேளை அந்த ஈஸ்ட குண்டுவெடிப்பு தாக்கல் செய்தவர்கள் தான் இதுக்கு தொடர்பு சொல்லி அந்த கண்டுபிடிகள் செய்திருக்கா கண்டுபிடிச்சிருக்காட்டி அஜந்தன் இன்று வரைக்கும் சிறையில் இருந்திருப்பார். இதை வைத்து இன்னும் 1000 முன்னாள் போராளிகளை கைது செய்திருப்பார்கள். நானும் சில இடங்களிலே சொல்கிறது என்னென்னு சொன்னால், இந்த ஒட்டுக்குழுக்கள் அதாவது அரசாங்கத்தோடு சேர்ந்திருந்து அரசாங்கத்துக்கு உதவி செய்து அரசாங்கத்தோடு இணைந்து தமிழர்களை கொன்று இன்று வரைக்கும் புனர்வாழ்வு அளிக்கப்படாமல் இருக்கிறவர்களுக்கு தான் நான் புனர்வாழ்வு அளிக்க வேணும் என்று நான் சொல்கிறேன். அதாவது விடுதலை இயக்கத்திலிருந்து விடுதலைக்காக போராடியவர்களுக்கு நான் வந்து நான் எந்த நாள் நான் சொல்லவில்லை. ஆனால் விடுதலை போராட்டத்தை காட்டி கொடுத்து அரசாங்கத்தோட செயல்பட்டவர்களுக்கு தான் நான் சொல்கிறேன்டா, அவங்களும் வந்து அரசாங்கம் ஒழுங்கான ஒரு புனர்வாழ்வு அளிக்கப்படணும். அவ்வாறானவர்களை விட உண்மையிலே எங்கள் இனத்துக்காக போராடினவர்கள் மீது அரசாங்கம் உண்மையில் கை வைத்திருப்பார்கள். இந்த ஈஸ்ட் குண்டு வெடிப்பு நடந்தவர்கள் நடத்தியவர்கள் தான் அந்த வவுணதீவு படுகொலையும் அதை வவுணதீவு படுகொலை இல்லை வவுணதியில் அந்த 2 போலீஸாரையும் கொலை செய்தன்று தெரிஞ்சிருக்காட்டி. அந்த வகையில் மட்டக்களப்பு மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் ஜயன் சர்ச், அதாவது நான் அந்த அந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பு நடந்த நேரத்திலே அந்த அன்று அந்த நடந்த தினம் நானும் எங்களுடைய கட்சியின் உலக பேச்சாளரும் கௌரவ சுமந்திரன் அவர்களும் எங்களுடைய கட்சியின் இணைய சிலருடன் இணைந்து அன்றைய தினம் அந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பு நடந்த அன்று அந்த இறுதி கிரிகையில் நாங்கள் கலந்து கொண்டோம். கிட்டத்தட்ட நாங்கள் 8 இல்லாட்டி 10 மரண வீடுகளுக்கு நாங்கள் போயிருந்தோம். அந்த கவலை அந்த பெற்றோர் பெற்ற கவலையை நாங்கள் பார்த்துருந்தோம். இன்று வரைக்கும் ஒரு சிலர் வந்து கேட்கிறார்கள், ஐயா நீங்கள் பாராளுமன்றத்திலே அனைத்து விடயங்களையும் பற்றி பேசுகிறீங்கள், ஏன் மட்டக்களப்பு மாவட்டத்திலே அந்த கொல்லப்பட்ட 31 பேருக்கான நீதி கேட்கவில்லை என்று. இது உண்மையிலே இந்த நாட்டிலே தமிழ் முஸ்லீம் பௌத்தம் இந்த 3 அதாவது சாரி தமிழ் முஸ்லீம் சிங்களம் 3 இனத்தையும் சேர்ந்தவர்கள் கிறிஸ்தவம் பௌத்தம் இஸ்லாம் கத்தோலிக்க எல்லா மதங்களுக்கும் சேர்ந்தவர்களும் வந்து ஒன்றாக நின்று இதுக்காக குரல் கொடுத்து உண்மையை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னால், இன்று இதுக்கான உண்மையை நாங்கள் கண்டுபிடிக்காமல் விடுவோமாக இருந்தால் நாளைய தினம் இது திருப்பியும் நடக்கலாம் என்று சொன்னால், இதை இயக்குனவர்கள் இது இயக்குனதுன்னு சொல்லி அசாத் சாலி செய்தார் அவர் செய்தார். நேற்றைய தினம் கூட நான் பார்த்துருந்தேன் சரத் வீரசேகர் அவர்கள் ஒரு அறிக்கையிலே சொல்லியிருக்கிறார் எத்தனை பேரை தாங்கள் கைது செய்திருக்கிறாங்கள் என்று சொல்லி. அதாவது அவருடைய கருத்தின்படி தாங்கள் 100 கணக்கானவர்களை கைது செய்து தடுப்பு காவலை வைத்து விசாரணை செய்கிறதாக சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் பேராயர் மெல்கம் ராஞ்சித் அவர்களே சொல்கிறார், நீங்கள் பிடித்திருக்கிறது சின்ன மீன், பெரிய மீன் எல்லாம் வெளியே சுற்றுதல். அப்போ இந்த பெரிய மீன் யார்? அவருடைய கேள்விகள் நியாயமான கேள்விகள். அந்த காரணத்தினால் இன்று ஈஸ்டர் குண்டுவெடிப்பு நடந்து 28வது மாதம் பூர்த்தியாகிற இந்த 8வது மாதம் 21ஆம் தேதி முதல் கடந்த காலத்திலே நான் ஈஸ்டர் குண்டுவெடிப்பில் நடந்த அநீதிக்காக குரல் கொடுத்திருந்தாலும் கூட இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே நாங்கள் இழந்த உயிர்களுக்கான நீதியை கேட்கும் வரைக்கும் வடக்கு கிழக்கிலே இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் அனைவரும் இதுக்கு ஒன்று சேர வேண்டும். எனக்கு தெரியும் அரசாங்கத்தோடு இன்று இணைந்திருக்கிற ஒரு சிலருக்கு வந்து உண்மையிலே அவர்களை பற்றி விசாரிக்க போனால் அவர்களும் கடந்த காலத்திலே ஒரு சிலர் தவறுகளை செய்திருக்கக்கூடிய ஆக்களாக இருக்கலாம். அந்த காரணத்தினால் நீங்கள் கொல்லப்பட்டவர்கள் நீதி கேட்கறதுக்கு நீங்கள் தயங்கலாம். ஆனால் ஆக குறைந்தது சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வீடமைப்பு அதிகார சபையின் அமைச்சராக இருக்கும் பொழுது அந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தாக்குதலில் இழந்த 31 பேரின் மட்டக்களப்பு மாவட்டத்தில் 21 பேருக்கு வீடுகள் வழங்கப்பட்டது. அந்த 21 வீடுகள் கூட இன்னும் முடிவடையாத நிலையில் இருக்குது. தயவு செய்து நீங்கள் அரசாங்கத்தின் கைக்கூலியாக இருக்கும் நீங்கள் இந்த 21 வீடுகளையாவது முடித்து தருமாறு உங்களுடன் நான் அன்பாக கேட்டுக்கொண்டு விசேடமாக இன்னொரு முக்கியமான காரணத்தை சொல்ல வேண்டும். ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தாக்குதலிலே தற்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மிகவும் பெரிய சீனியர் பொசிஷன்ஸ் அதாவது உயர் பதவியில் இருக்கும் போலீஸ் அதிகாரிகள் நான் பார்த்திருந்தேன். நந்தன முனசிங்கன்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் முந்தி மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருந்த ஒரு டிஐஜி அவர் தற்பொழுது மேல் மாகாணத்திலே சீனியர் டிஐஜி அவரை போல ஒரு 5-6 பெரிய முக்கியமான இலங்கையிலே நான் நினைக்கிறேன் ஆகக்கூட அதிகாரத்தில் இருக்கும் 10 போலீஸ் அதிகாரிகள் அஸ்கிரி மல்வத்து பீடங்களை போய் சந்தித்து ஐயா அந்த தேரரிடம் சொல்கிறார்கள் எங்களை தான் இந்த விசாரணையிலே வந்து கடைசியில் குற்றவாளியாக நிறுத்த போகிறார்கள் போல நாங்கள் என்ன குற்றத்தை நாங்கள் செய்திருந்தோம் செய்தவர்களை விட்டு போட அன்றைய தினம் அந்த கடமையிலே இருந்த அதாவது டியூட்டியிலே இருந்த காரணத்தில் எங்களை வந்து இது பழி எங்களை தான் இதில் மாட்டிவிட போகிறார்கள் போல இருக்குன்னு சொல்லி சொல்கிறார்கள்.
இதொரு நாடகமா இல்லாட்டி அவர்கள் உண்மையிலே போய் அவரது அந்த கதையை சொல்கிறார்கள்ன்ற எனக்கு தெரியாது. ஆனால் இந்த நாட்டிலே அந்தளவு போலீஸ் போலீஸ் உயர்மட்டத்தில் இருக்கும் போலீஸ் அதிகாரிலே போய் மல்வத்து பீடங்களில் போய் நீதி கேட்குற அளவுக்கு இது போய்விட்டது என்று சொன்னால் அவர்களே சொல்கிறார்கள் செய்தவர்களே இல்லை கடைசியில் எங்களை தான் பிடி. அப்போ செய்தவர்கள் யார்ன்றது மீண்டும் ஒரு கேள்வி எழுப்புகிறது. அப்போ என்னை பொறுத்தளவில் வந்து மல்வத்து பீடங்களோ அஸ்கிரி பீடங்களோ வந்து இந்த நாட்டிலே சட்டங்களை இவர்களுக்கு மன்னிப்பு வழங்குதோ இல்லாட்டி இவங்களை பாதுகாக்கவோ கூடாது முடியாது. அது நீதிமன்றங்களிலே இந்த விசாரணையில் நடக்க வேண்டும். ஆனால் இந்த நாட்டின் நிலம் அவ்வாறு வந்து இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் விசாரணை அந்த இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. எங்கே என்று சொன்னால் போலீஸ்காராக்களே சொல்கிறார்கள் நாங்கள் டியூட்டியில் இருந்தபடியே எங்களை பழிவாங்க எங்களை தான் இதில் மாட்டிவிட போகிறார்கள் என்று சொல்கிற அளவுக்கு வந்துவிட்டது. அந்த காரணத்தினால் இன்னொரு விடயம் இது இந்த விடயம் வந்து இன்னொரு விடயம் ஈஸ்டர் குண்டு வெடிப்பு தாக்குதலில் அந்த இழந்த உயிர்களுக்கு நீதி கிடைக்காமல் போய்விடும்ன்றதுக்காக இது ஒரு இன்னொரு உதாரணம். நாங்கள் எங்களுடைய மக்களுக்கான நீதியை எத்தனையோ வருடங்களாக நாங்கள் கேட்டு இருந்தும் கூட எங்களுக்கு இதுவரைக்கும் அந்த நீதி கிடைக்கவில்லை. நாங்கள் தொடர்ந்து போராடுறோம். அதே போல இந்த விடயத்துக்கும் நாங்கள் போராடுறோம். என்ற சில நேரங்களில் 90ஆம் ஆண்டுகளிலே கடத்தப்பட்டவர்களுக்கு நாங்கள் இன்று வரைக்கும் நீதி கேட்குறோம். யுத்தத்தில் இறுதி காலத்திலே போலீஸ் சரணடைந்தவர்களுக்கு இராணுவத்தின் சரணடைந்தவர்களுக்கு இன்னும் நீதி கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தாக்குதலே இருந்த ஒரு சிறுமி நான் சொன்னேன் ஒரு சிறுமி 3-4 வயது ரெண்டு கண்ணு முழந்திருக்கிற ஒரு சிறுமி. அந்த சிறுமியின் ஒரு 20 வருஷத்துக்கு பிறகு கண்ணில் தனக்கு தெரியாத நிலையில் வந்து என்னுடைய தந்தைக்கு என்ன நடந்தது சார் நீங்கள் என்னுடைய தந்தையினுடைய இறுதி கிரியலுக்கு வந்திருந்தீங்க இதுவரைக்கும் நீதி இல்லை என்ற இடத்துக்கு நான் பதில் சொல்கிறதுக்கு ஆளாக நான் இருக்க விரும்பவில்லை. அந்த காரணத்தில் நான் நிச்சயமாக இதுக்கான அழுத்தங்களை இன்னும் கூடுதலாக கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறேன். நன்றி, வணக்கம். யாழ்ப்பாணம் சென்ட் ஜோன்ஸ் கல்லூரியின் பழைய மாணவரான பேராசிரியர் நிசான் கனகராஜா எதிர்வரும் நவம்பர் 4ஆம் தேதி தொடக்கம் பிரித்தானியாவின் பெஸ்டர் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக நியமனம் பெறுகின்றார். உலக பல்கலைக்கழகங்களின் தரவரிசையில் 2018ஆம் ஆண்டு தரவுகளின்படி பெஸ்டர் பல்கலைக்கழகம் 167வது இடத்தில் காணப்படுகின்றது. பிரித்தானியாவில் 25வது இடத்தில் உள்ளது. பேராசிரியர் கனகராஜா 1985ஆம் ஆண்டு கணிதத்துறையில் உயர்தர பரீட்சைக்கு தோற்றி 4 பாடங்களிலும் அதிவிசேட சித்தி பெற்று கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகி பட்டப்படிப்பை நிறைவு செய்தார். 1966 சுண்டிக்குழியில் பிறந்த பேராசிரியர் நிசான் கனகராஜாவின் தந்தை கனகராஜா ஜால் சென்ட் ஜோன்ஸ் கல்லூரியின் ஆசிரியராகவும் தாயார் சுண்டுக்குழி மகளிர் கல்லூரியின் ஆசிரியையாகவும் இருந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் ஜால் சென்ட் ஜோன்ஸ் கல்லூரியின் பழைய மாணவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஜால் மாவட்டத்தில் கொரோனா அபாயம் மிக தீவிரமடைந்துள்ள நிலையில் பொதுமக்கள் தம் வீடுகளில் பாதுகாப்பாக இருப்பது சிறந்தது என ஜால் மாவட்ட செயலாளர் மகேசன் மாவட்ட மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இன்று மாலை ஊடகங்களை சந்தித்து கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். 200 இறப்புகள் தற்பொழுது யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த இறப்புகள் மே மாதத்துக்கு பிற்பாடு பதிவு செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்க விஷயமாகும். அதே நேரத்திலே சுமார் 3019 குடும்பங்களைச் சேர்ந்த 8616 நபர்கள் தனியப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். வேலணை பிரதேசத்திலே ஒரு கிராம பகுதி தனியப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றது. மேலும் தற்பொழுதைய நிலையிலே 4ஆந்த தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை வந்து 130க்கு மேலாக சராசரியாக அதிகரித்து காணப்படுகின்றது. ஆகவே இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் மிகவும் கவனமாக இந்த சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி நடக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது. அதே நேரத்திலே அரசாங்கம் இந்த பொது முடக்க நிலையின் போது சில தளர்வுகளை அறிவித்திருக்கின்றது. அது மிக மிக அத்தியாவசிய தேவைகளுக்கு மாத்திரமே நாங்கள் அவற்றை பிரயோகிக்க வேண்டும். யாழ்ப்பாண குடாநாட்டை பொறுத்த வரையிலே அந்த சில மட்டுப்பாடுகளை நாங்கள் இந்த தளர்வுகளிலும் விதிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் எங்களுக்கு இருக்கின்றது. ஆகவே இந்த வைரஸ் தொற்றானது தற்பொழுது திரிவடைந்த வைரஸாகவும் யாழ்ப்பாண மாவட்டத்தில் இனங்காணப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்படுகின்றது. ஆகவே பொதுமக்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். எதிர்வரும் 2 வாரங்களுக்கு அவர்கள் தங்களை கட்டுப்படுத்தி நடந்தால் நாங்கள் வந்து இந்த தொற்றை சமாளிக்கக்கூடியதாக இருக்கும். ஏற்கனவே வைத்தியசாலைகளிலும் சிகிச்சை மையங்களிலும் இடப்பற்றாக்குறை தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்றதாக எங்களுடைய சுகாதார பகுதியினர் சொல்லுகின்றார்கள். ஆகவே நாங்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். இந்த நிலையிலே இந்த
நிலைமை காரணமாக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற பொது முடக்கத்தின் காரணமாக வாழ்வாதாரங்களை இழந்தவர்களுக்காக 2000 ரூபாய் கொடுப்பன ஒன்று வழங்குவதற்கு அரசாங்கம் அதுக்குரிய ஏற்பாட்டை செய்திருக்கின்றது. எமக்கும் அதற்குரிய அறிவுறுத்தல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அதன்படி நாங்கள் அவ்வாறானவர்களை பிரதேச செயலாக ரீதியாக அந்த கணிப்பீட்டினை நாங்கள் கொழும்புக்கு அனுப்ப இருக்கின்றோம். அதன் அடிப்படையிலே அவர்களுக்குரிய கொடுப்பனவு மிக விரைவிலே சில வழியில் திங்கட்கிழமை தொடக்கம் நாங்கள் அவற்றை வழங்கக்கூடியதாக இருக்கும். இருந்தபோதும் இந்த கணிப்பீடுகள் தற்பொழுதும் பிரதேச ரீதியாக எடுக்கப்பட்டு அதன் அடிப்படையிலே நாங்கள் அனுப்ப வேண்டியிருக்கின்றது. இந்த நிலையில் சுமார் 57,000 குடும்பம் அளவிலே இவ்வாறான அந்த 2000 கொடுப்பனவுக்கு தகுதி பெற்றவர்களாக கருதப்படுகின்றார்கள். ஆனால் இந்த எண்ணிக்கை சற்று மாறுபாடு அடையலாம். இதே நேரத்திலே இந்த அத்தியாவசியமான பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படாத வண்ணம் அத்தியாவசிய சேவைகளுக்கு மாத்திரம் நாங்கள் அந்த பொது முடக்கத்தின் போது அனுமதிகள் அளித்திருக்கின்றோம். ஆனால் தற்பொழுது இந்த சில கடைத்தொகுதிகள் மற்றும் ஏனைய இதர செயற்பாடுகளை செய்வதற்கு அவர்கள் அனுமதி கோரி பிரதேச செயலகங்களுக்கும் மாவட்ட செயலகத்துக்கும் பொதுமக்கள் வருவதனை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் இது குறித்து சரியான ஒரு முடிவெடுத்து நாங்கள் நாளை அவற்றை நாங்கள் உங்களுக்கு அந்த பொதுமக்களுக்கு அறிவிக்க இருக்கின்றோம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் 14 பாராளுமன்ற உறுப்பினர்களும் தமது ஒரு மாத சம்பளத்தை கொரோனா நிதியத்துக்கு வழங்குவதற்கு தீர்மானித்துள்ளனர். அத்துடன் தமது கட்சியில் சுமார் 1,300 உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களும் தம்மால் முடிந்த பங்களிப்பை வழங்குவார்கள் என சுதந்திர கட்சி தெரிவித்துள்ளது. மைத்ரிபால சிறிசேன தலைமையில் நடைபெற்ற விசேட கூட்டம் ஒன்றின் போது குறித்த யோசனை முன்வைக்கப்பட்டு அது ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொரோனா வைரஸ் தொற்று மற்றும் பொருளாதார நெருக்கடியை எவ்வாறு கையாள்வது என்பது தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சி முன்வைத்த 21 முன்மொழிவுகளையும் நடைமுறைப்படுத்தியிருந்தால் அர்ப்பணிப்புக்கு தயாராகுமாறு மக்களை கோரும் நிலைமை ஏற்பட்டிருக்காது என ஐதேகாவின் பிரதி தலைவர் ருவான் விஜயபத்தன தெரிவித்துள்ளார். ஐதேகாவின் 75வது ஆண்டு விழா தொடர்பிலான கலந்துரையாடல் இணையதளம் வழியாக இடம்பெற்றது. இதன் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். 21 முன்மொழிவுகள் அடங்கிய யோசனைகள் ஐதேகாவின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் ரணில் விக்ரமசிங்கவால் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டது. ஆரோக்கியமான மற்றும் பொருளாதார ரீதியாக பாதுகாப்பான நாட்டை உருவாக்குவதற்கான திட்டங்களும் இதில் உள்ளடங்கியிருந்தது. இந்த யோசனைகளை செயற்படுத்தியிருந்தால் ஆரோக்கியமான நாட்டை கட்டியெழுப்பியிருக்கலாம் என அவர் இதன்போது தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. போர்க்குற்ற மீறல்களுக்கு சர்வதேச விசாரணை மூலமே தமிழருக்கு தீர்வு வேண்டுமென யாழ் மாநகர சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இலங்கையில் இடம்பெற்ற போரின் போது தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட மீறல்கள் தொடர்பில் சர்வதேச விசாரணையின் மூலம் அல்லது விசேட குற்றவியல் தீர்ப்பாயத்தின் மூலம் நீதி வழங்கப்பட வேண்டுமென யாழ் மாநகர சபை தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. இந்த தீர்மானத்துக்கு இபிடிபி கட்சி எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. யாழ் மாநகர சபையின் மாதாந்த அமர்வு நேற்று முன்தினம் நடைபெற்ற போது விளம்பர பலகை விவகாரம் விவாதிக்கப்பட்டதால் திட்டமிட்டபடி ஏனைய விடயங்கள் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படவில்லை. இதையடுத்து அந்த விடயங்களை விவாதிக்க மேலதிக நாள் ஒதுக்கப்பட்டு நேற்று மாநகர சபை அமர்வு இடம்பெற்றது. இதன்போது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் அதிருப்தியாளர் அணியான மணிவண்ணன் தரப்பைச் சேர்ந்த வி பார்த்திபன் குறித்த தீர்மானத்தை சபையில் முன்வைத்தார். இலங்கையில் இடம்பெற்ற போரின் போது தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட மீறல்கள் தொடர்பில் சர்வதேச விசாரணையின் மூலம் அல்லது விசேட குற்றவியல் தீர்ப்பாயத்தின் மூலம் நீதி வழங்கப்பட வேண்டுமென்ற தீர்மானம் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளருக்கு அனுப்பப்பட வேண்டுமென அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. குறித்த தீர்மானத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர் ராகினி முன்மொழிய இதே கட்சியைச் சேர்ந்த விட்டி ஆனந்தன் வழிமொழிந்தார். அதனை அடுத்து தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. தெற்காசியாவில் மக்கள் தொகை அடிப்படையில் COVID-19 உயிரிழப்புகளில் அதிக சதவீதம் இலங்கையில் உள்ளது என்ற தகவலை ஏற்றுக்கொள்வதாக தொற்று நோயியல் பிரிவின் பணிப்பாளர் மருத்துவர் சமிதா கினிகே தெரிவித்துள்ளார். அரச தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டில் COVID-19 உயிரிழப்பு விகிதம் அதிகரிக்க பல காரணங்கள் உள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
அனைத்து வசதிகளும் வழங்கப்பட்ட போதிலும் 60 வயதுக்கு மேற்பட்ட சிலர் இன்னும் கோவிட்-19 தடுப்பூசியை பெறவில்லை என்பது நாட்டில் கொரோனா வைரஸ் பரவுவதை குறைக்கும் செயல்முறைக்கு சவாலாக மாறியுள்ளது என மருத்துவர் சமிதா கின்ஹியே குறிப்பிட்டுள்ளார். கோவிட்-19 தடுப்பூசி போடாத 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் குறித்து நாடு முழுவதும் கணக்கெடுப்பு தொடங்கப்பட்டுள்ளதாக தொற்று நோயியல் பிரிவின் பணிப்பாளர் தெரிவித்தார். செப்டம்பர் நடுப்பகுதியில் 18 தொடக்க 30 வயதுக்குட்பட்ட அனைத்து நபர்களுக்கும் கோவிட்-19 தடுப்பூசி போடப்படும் என சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவின் பணிப்பாளர் இதன்போது தெரிவித்துள்ளார். வரும் வாரத்தில் தடுப்பூசி நிலையங்களை அணுகுவதில் சிரமம் உள்ளவர்களுக்காக அவர்களது வீடுகளுக்கே சென்று தடுப்பூசி வழங்கும் திட்டம் ஆரம்பிக்கப்படுவது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பாணி அருந்துவதாலும் சட்டிகளை ஆற்றில் எறிவதாலும் கொரோனா வைரஸை வெற்றி கொள்ள முடியாது என ஊடகத்துறை அமைச்சர் டலஸ் அழகப்பெரும தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். பாணி அருந்துவதாலும் சட்டிகளை ஆற்றில் எறிவதாலும் கொரோனா வைரஸ் வெற்றி கொள்ள முடியாது. விஞ்ஞான முறையின் ஊடாக மாத்திரமே இப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண முடியும். ஆகஸ்ட் 30 தேதிக்குள் 60 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் கொரோனா தடுப்பூசி செலுத்துவது அரசாங்கத்தின் பிரதான நோக்கமாக காணப்படுகின்றது. கொரோனா தாக்கத்தை கருத்தில் கொண்டு தற்போது நாடு தழுவிய ரீதியில் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த காலப்பகுதியில் 60 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் கொரோனா தடுப்பூசியை செலுத்துவதற்கு எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 30 தேதிக்கு பின்னர் 60 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் தடுப்பூசி செலுத்தியுள்ள நாடு இலங்கை என்ற நிலைக்கு சொல்வது பிரதான எதிர்பார்ப்பாக உள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் உள்ள குழந்தைகள் பருவநிலை மாற்றத்தால் நடுத்தர உயர் அபாயத்தில் உள்ளதாக ஐக்கிய நாடுகள் சிறுவர் நிதியமான யுனிசெப் தெரிவித்துள்ளது. இலங்கை யுனிசெப் பட்டியலில் 61வது இடத்தில் தரப்படுத்தப்பட்டுள்ளது. மலேசியா, பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் போன்ற நாடுகள் இலங்கையை விட அதிக ஆபத்தில் உள்ளதாக யுனிசெப் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமக்கு விருப்பமான தடுப்பூசிக்காக காத்திருக்காமல் கிடைக்கப்பெறும் ஏதேனும் ஒரு தடுப்பூசியை செலுத்திக் கொள்ளுமாறு சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் அசேல குணபத்தன பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இன்று முற்பகல் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவ்வாறே 60 வயதுக்கு மேற்பட்டோர் முடியுமானவரை விரைவாக தமக்கு அருகிலுள்ள தடுப்பூசி செலுத்தும் நிலையங்களுக்கு சென்று தடுப்பூசியை பெற்றுக் கொள்ளுங்கள். தற்போது கொரோனா தொற்றால் மரணிப்பவர்களில் 70 முதல் 80% எந்தவொரு தடுப்பூசியையும் பெற்றுக்கொள்ளாதவர்கள். கடந்த 2 வாரங்களுக்குள் தொற்றுறுதியானவர்களே தற்போது அடையாளம் காணப்படுகின்றனர். எனவே இதனை தற்போது தடுத்தால் இதன் பெறுபேறுகள் எதிர்வரும் 2 வாரங்களில் தெரிய வரும் என இந்த செயற்பாடு மிகவும் முக்கியமானது என தெரிவித்துள்ளார். இதனை தற்போது நிறுத்துவதனால் தொற்று பரவலை வெகுவாக கட்டுப்படுத்த முடியும். எனவே மக்கள் தனிமைப்படுத்தல் விதிகளை உரிய முறையில் பின்பற்ற வேண்டுமென அவர் இதன்போது கேட்டுக்கொண்டுள்ளார். அமைச்சரவையில் இருந்து கொண்டு கூட்டு பொறுப்பை மறந்து நாட்டை முடக்க வேண்டுமென பிரத்யேகமாக ஊடக அறிக்கையினை வெளியிட்ட பிமல் வீரவன்ச, உதய கம்மன்பில, வாசுதேவ நாணயக்கார ஆகிய கூட்டணியிடம் தனது அதிருப்தியை வெளியிட்டு ஜனாதிபதி கோட்டபாய எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமைச்சரவையில் இது பற்றி அவர் தெரிவித்துள்ளார். கருத்து வெளியிடாது ஊடக அறிக்கை வெளியிட்டதன் பின்னணியிலேயே ஜனாதிபதி தன்னுடைய அதிருப்தியை இதன்போது குறிப்பிட்டுள்ளார். இதனால் அமைச்சர்கள் மூவரும் கடும் சீற்றமடைந்துள்ளனர் எனவும் அவர்களை அலரி மாளிகைக்கு அழைத்து விருந்து வைத்து பிரதமர் மஹிந்த சமரசப்படுத்தியதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. யாரையும் நாங்கள் பழிவாங்க மாட்டோம் என தலிபான்கள் தெரிவித்திருந்தாலும் பல இடங்களிலும் தங்கள் பழிவாங்கும் நடவடிக்கைகளை மறைமுகமாக மேற்கொண்டு வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. இதற்காக அவர்கள் வீடு வீடாக சென்று சோதனையிட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்க படைகளுக்கு உதவியாக பணிகளை மேற்கொண்டவர்கள், மொழிபெயர்ப்பாளர்கள், பத்திரிகையாளர்கள், உயர் அதிகாரிகளாக இருந்தவர்கள், முன்னாள் இராணுவ வீரர்கள் என பலரை தேடிப்பிடித்து வருகின்றனர். தங்கள் எதிரிகளை கண்டுபிடிப்பதற்காக தலிபான்கள் நவீன தொழில்நுட்பங்களையும் பயன்படுத்துவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. முகநூல் மற்றும் இன்ஸ்டாகிராம் போன்ற வலைத்தளங்களை ஆய்வு செய்து தங்களுக்கு எதிரான நபர்களை கண்டுபிடிக்கின்றனர். அவர்களுக்கு ஜார் நட்பாக இருந்தார்கள் என்பதையும் ஆய்வு செய்து அதன் மூலம் அடையாளம் காண்கின்றார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் கைரேகை மற்றும் பயோமெட்ரிக் மூலம் பொதுமக்களுக்கு, அரச ஊழியர்களுக்கும் மற்றும் பல்வேறு நிறுவன ஊழியர்களுக்கும் அடையாள அட்டை கொடுக்கப்பட்டிருந்தது. அதன் தகவல்களை கைப்பற்றியுள்ள தலிபான்கள் கைரேகை பதிவு மூலம் அடையாளம் காண்கின்றார்கள். அதற்கான லேசர் ரெடினா ஸ்கேன் கருவிகளையும் அவர்கள் வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
நாட்டில் பயன்படுத்தப்படும் தடுப்பூசிகள் கோவிட்டின் அனைத்து பிறழ்வுகளுக்கும் திறன்பட பதிலளிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தை பேராசிரியர் நீலிகா மலபிகை தெரிவித்துள்ளார். இன்று காலை ஒளிபரப்பான விசேட கலந்துரையாடலில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் நாட்டில் டெல்டா பிறழ்வின் 4 திரிபுகள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவர் இதன் போது சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் அசேல குணவர்த்தன் கடுமையான பயண கட்டுப்பாடு அமுலில் உள்ள இந்த காலத்தில் மக்கள் மிகவும் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். அரசாங்கம் செய்வது மிக கேவலமான செயல் என சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் அவரது இல்லத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் அங்கு மேலும் தெரிவிக்கையில், இப்பொழுது கையில் நிதி இல்லை, ஆகவே 2000 ரூபாய் கூட கொடுக்க முடியாது என்று கூறுவதும், ஆசிரியர்களதும் அரச உத்தியோகத்தர்களதும் அவர்களது மாதாந்த சம்பளத்தில் அரைக்கரவாசியை வெட்ட வேண்டும் என்று இவர்கள் பேசுவதும் கூட அபத்தத்திலும் அபத்தமான ஒரு கருத்தாகத்தான் இருக்கின்றது. ஆகவே இந்த விஷயம் அனைத்தையும் பார்க்கின்ற பொழுது அரசாங்கம் இந்த விஷயங்களை கொண்டு நகர்த்துவதற்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய நிதியமைச்சர் அவர் இந்த நாட்டில் பல மாற்றங்களை உருவாக்கப் போகின்றார் என்றெல்லாம் பெருசாக கூறப்பட்டது. ஆனால் இப்பொழுது பார்க்கின்ற பொழுது குறைந்தபட்சம் இந்த வறுமை கோட்டைக்குள் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு 2000 ரூபாய் கொடுக்க வக்கில்லாத ஒரு சூழ்நிலையையும், அரச உத்தியோகத்தரிடமிருந்து அரவாசி சம்பளத்தை பறிமுதல் செய்ய இருக்கின்ற சூழ்நிலையும் தான் எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே மொத்தத்தில் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் நிச்சயமாக இந்த அரசாங்கம் எவ்வாறு செயற்படுகிறது, இவர்கள் எல்லோருக்கும் தெரியும் இந்த கொரோனா என்பது மிக மோசமாக பாதித்து கொண்டிருக்கிறது என்பது சகலருக்கும் தெரிந்த விடயம். அப்படி இருந்தும் கூட அரசாங்கம் தக்க நடவடிக்கைகளை எடுக்காமல் இந்த மக்களை ஒரு துன்பத்துக்குள் ஆழ்த்துகின்ற ஒரு விஷயத்தை தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது ஒரு புறம் இருக்க, இந்த கொரோனா பிரச்சனையில் நாடு முடக்கப்பட்ட விஷயம் என்பது வைத்தியர்கள், வைத்திய நிபுணர்கள், தாதிமார் என பல்வேறுபட்ட சுகாதார சங்கங்கள் மீண்டும் மீண்டும் கிழமை கணக்காக மாதக்கணக்காக நாடு முடக்கப்பட வேண்டும், பேராபத்தை காத்திருக்கிறது என்று கூறிய பொழுது கூட வாய்மூடி மௌனிகளாக இருந்து நாடு முடக்கப்படவே மாட்டாது என்று சொல்லி சவால் விட்டு எந்த ஒரு கட்டத்திலையும் நான் அதை செய்ய மாட்டேன் என்று ஜனாதிபதி கூறும் அளவுக்கு தான் நிலைமைகள் தொடர்ந்து வந்தன. அவர் ஒவ்வொரு நாளுமே யார் நாடு முடக்கப்பட மாட்டாது என்ற செய்திகள் தான் மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டது. ஆனால் திடீரென்று கண்டியில் இருக்கக்கூடிய பௌத்த பீடங்கள் அவருக்கு வந்து நாடு முடக்கப்பட வேண்டும் என்று கூறியதும், அதாவது மக்களுக்கு ஒரு சொற்ப நேரத்தை கூட அவகாசம் வழங்காமல், அவர்கள் தேவையான பொருட்களை கொள்வனவு செய்வதற்கோ எதற்குமோ அவகாசம் வழங்காமல் திடீரென்று உடனடியாகவே நாடு முடக்கப்படுகின்ற ஒரு அறிவித்தல் வந்து விடுக்கப்பட்டது. இதனால் நடந்து முடிந்த விஷயம் என்னவென்றால், நாடு முடக்கப்பட போகின்றது என்று அறிந்த அரச உத்தியோகத்தர்கள் துவக்கம் சாதாரண மக்கள் வரையில் கடையில் தடம் புரண்டு ஓடி சென்று கடைகளை முட்டுகையிட்டு தங்களுக்கு தேவையான பொருட்களை கொள்வனவு செய்கின்ற ஒரு மோசமான சூழ்நிலையை இந்த அரசாங்கம் ஏற்படுத்திவிட்டிருந்தது. ஆகவே உண்மையாகவே இது சரியான முறையில் கையாண்டு மக்களுக்கு ஒரு 2 நாள் அவகாசத்தை கொடுத்து அவர்கள் தங்களுக்கான பொருட்களை கொள்வனவு செய்வதற்கான கால அவகாசத்தை வழங்கியிருந்தால் நிச்சயமாக இப்படியான விஷயங்களை தவிர்த்திருக்கலாம். இவர்களே சொல்லுகின்றார்கள் சுகாதார நடைமுறைகள் பேணப்பட வேண்டும், இடைவெளிகள் பேணப்பட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இவர்களே மோசமான முடிவுகளை எடுத்து என்னென்று சொல்வது கால அவகாசங்கள் இல்லாமல் வழங்கிவிட்டு மக்களுக்கு மேல் பிறகு குற்றம் சுமத்துவதில் எந்த அர்த்தமும் இருக்காது. இவர்கள் மக்களுக்கு மேல் தொடர்ச்சியாக குற்றத்தை சுமத்துகின்ற ஒரு பாணியை தான் இந்த அரசாங்கத்தில் எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. யாழ்ப்பாணத்தில் கூட பல இடங்கள் திடீரென பெட்ரோலுக்கு மக்கள் முண்டியடித்து பெட்ரோலுக்கு போகின்ற ஒரு சூழ்நிலையும், இந்த அரசாங்கம் முடக்கத்தை கொண்டு வந்தவுடன் கடகணிகளுக்கு மக்கள் மொய்க்கின்ற சூழ்நிலையும் தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே அரசாங்கம் இந்த விஷயங்களை கையாள்கின்ற பொழுது மக்களுக்கு அதற்கான கால அவகாசம் கொடுக்கப்பட வேண்டும், சுகாதார வைத்திய துறையினர் சொல்வதை கேட்க வேண்டும், பௌத்த துறவிகள் சொல்வதை கேட்கக்கூடிய அரசாங்கம் விஞ்ஞான பூர்வமாக இதுகளை அணுகக்கூடிய சுகாதாரத்துறையினர் சொல்வதை வைத்திய துறையினர் சொல்வதை கேட்காமல் இருப்பது என்பது உண்மையில் ஒரு சிரிப்புக்குரிய நகைப்புக்குரிய விடயமாகத்தான் இருக்கின்றது. ஆகவே எதிர்காலத்திலாவது இவர்கள்
சரியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். கண்டி தலதா பிரகரபில் பங்கேற்ற 76 கலைஞர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. பிரகர நிறைவடைந்த பின்னர் நேற்று 76 மேற்கொள்ளப்பட்ட ஆன்டிஜென் பரிசோதனையின் போதே குறித்த கலைஞர்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் குறித்த 76 கலைஞர்களும் கதிர்காமத்தில் இடம்பெற்ற பிரகரபில் பங்கேற்றவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தனிமைப்படுத்தல் ஊரடங்கு அமுலில் இருக்கும் சந்தர்ப்பத்தில் மக்களுக்காக அத்தியாவசிய சேவைகளை முன்னெடுக்கும் நோக்கில் நாடளாவிய ரீதியில் புதிய பொறிமுறை ஒன்று அமுல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தை கிராமிய வீதிகள் மற்றும் ஏனைய உட்கட்டமைப்பு வசதிகள் இராஜாங்க அமைச்சர் நிமல் லன்சா தெரிவித்துள்ளார். COVID-19 பரவலை கட்டுப்படுத்துவதற்காக 10 நாட்களுக்கு அமுல்படுத்தப்பட்டுள்ள தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தின் போது மக்களுக்கு நெருக்கடிகள் ஏற்படாத வகையில் அத்தியாவசிய சேவைகளை முன்னெடுப்பதற்கான பொறிமுறையொன்றை மாவட்ட மற்றும் பிரதேச மட்டத்தில் நடைமுறைப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச வழங்கியுள்ள ஆலோசனைக்கு அமைய அரசியல்வாதிகளுடன் அரசு அதிகாரிகள் இணைந்து செயற்படுகின்றனர். இந்த காலப்பகுதியில் அத்தியாவசிய தேவைகளை தடையின்றி முன்னெடுப்பதற்காக மாவட்ட மற்றும் கிராம மட்டத்தில் கிராம உத்தியோகத்தர் பிரிவு மட்டத்தில் உரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது என தெரிவித்துள்ளார். COVID-19 பரவலை கட்டுப்படுத்துவதற்காக அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது. அதற்கு மக்கள் முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவார்கள் என நம்புகின்றோம். உலகளாவிய ரீதியில் COVID-19 தொற்று நோய் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதால் அபிவிருத்தி அடைந்த நாடுகள் கூட பெரும் நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ளதை அனைவரும் அறிவோம். இலங்கையில் வருமானம் ஈட்டும் வழிமுறைகள் சரிபடைந்துள்ளதால் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்துள்ளது. இவ்வாறான பின்னடைவுகள் ஏற்பட்டாலும் பொருளாதாரத்தை முகாமைத்துவம் செய்வதற்கும் மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கும் உரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றது. இந்த கோவிட் பரவலானது இன்னமும் எவ்வளவு காலத்துக்கு தொடரும் என்பதை ஸ்திரமாக கூற முடியாது. இதற்கு காணப்படுகின்ற மாற்று வழி தடுப்பூசி வழங்கல் மற்றும் சுகாதார வழிகாட்டுதல்களை பின்பற்றுதலாகும். இலங்கையில் தடுப்பூசி வழங்கும் பணிகள் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் சகலரும் தடுப்பூசிகளை பெற்று இதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். குறிப்பாக 60 வயதுக்கு மேற்பட்டோருக்கு தடுப்பூசி வழங்கலுக்காக விசேட வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதால் இதற்கு மக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். மக்களுக்கு 3வது தடுப்பூசி டோஸ் வழங்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. ஆகையால் 3வது தடுப்பூசியையும் பெற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்குமாறு COVID-19 செயலணியின் பிரதானியான இராணுவ தளபதி ஜெனரல் சபேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் தேவையான நடவடிக்கையினை எடுக்குமாறு ஜனாதிபதியும் ஆலோசனை வழங்கியுள்ளார் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் சகல சுகாதார பணியாளர்களுக்கும் முதலில் 3வது தடுப்பூசி வழங்குவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது என அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். அரசியல் கட்சிகளிடத்தில் வேறு விடயம் இல்லாதமையினால் கருணா அம்மானை துரோகியாக்கி கடந்த 10 வருடங்களாக அரசியல் செய்ததாக தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியின் வடமாகாண தலைமை ஒருங்கிணைப்பாளர் சரவணமுத்து ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். ஆயினும் மக்கள் உண்மையை உணர்ந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வவுனியாவில் பிரத்யேகமாக இடம் ஒன்றில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், எமது கட்சி அனைத்து மக்களுக்குமானது. பன்னிமண் போரினால் பாதிக்கப்பட்ட இரத்த பூமியாக காணப்படுகின்றது. அந்த நிலைமையை மாற்ற வேண்டும். எதிர்காலத்தில் வடக்கில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக நாம் வலம் வருவோம். எமது அரசியல் மக்கள் நலன் சார்ந்து தூய்மையானதாக இருக்கும். அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும். அதில் மாற்று கருத்துக்கள் இல்லை. கடந்த காலங்களிலும் அவர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளனர். படிப்படியாக ஏனையோரும் விடுவிக்கப்படுவார்கள். அவர்களது விடுதலை என்பது நீதிமன்றத்தின் கைகளில் இருக்கின்றது. ஆகையால் அந்த நிலுவையில் உள்ள வழக்குகள் ஆராயப்பட்ட பின்னர் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். எமது தலைவர் கருணாவாலேயே 12,000 போராளிகள் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு அன்று விடுதலை செய்யப்பட்டனர் என்பது அனைவரும் அறிந்தது என தெரிவித்துள்ளார். எனவே அரசியல் கைதிகள் முழுவதுமாக விடுவிக்கப்படுவர். அது கண்டிப்பாக இடம்பெறும். எமது தலைவர் கருணா தூய்மையானவர் என்பதை தற்போது அனைவரும் புரிந்து கொண்டுள்ளனர். அவர் யாரையும் காட்டி கொடுக்கவில்லை. எமது தலைவனுக்கு திணிக்கப்பட்டே அந்த பட்டம் வழங்கப்பட்டுள்ளது. அது தற்போது கரைந்து கொண்டு வருகின்றது. தற்போது தவறு என்ன, அது எங்கே நடந்தது என்ற விடயம் மக்களுக்கு நன்றாக தெரிந்துவிட்டது. அது அரசியலாக்கப்பட்டு அரசியல் கட்சிகளிடத்தில் வேறு விடயம் இல்லாதமையினால் கருணா அம்மானை துரோகியாக்கி கடந்த 10 வருடங்களாக அரசியல் செய்துள்ளனர்.
இப்போது எமக்கான நேரம் வந்துள்ளது. அதனால் நாம் களமிறங்கியுள்ளோம். நாம் அதில் வெற்றியடைந்து மக்களின் மனதை வென்றெடுப்போம். தமிழ் கூட்டமைப்பை உருவாக்கியதே எமது தலைவர்தான், அதில் மாற்று கருத்தில்லை. அதனுடன் இணைந்து செயற்படுவது தொடர்பாக எமது தலைமையே தீர்மானிக்கும். எமது மக்களுக்கு தூய்மையான அரசியலை வழங்க வேண்டும் என்பதில் எமது தலைவர் உறுதியாக இருக்கின்றார் எனவும், எனவே நாம் முன்னணி வகித்து ஒரு கூட்டமைப்பினை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என அவர் இதன்போது தெரிவித்துள்ளார்.